ஹலோ ஒன் வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கோல்கேட் பவுடரை வச்சு நம்ம வீட்டில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோல்கேட் பவுட்ரு வந்து இது போல் ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கிறேங்க கொட்டிட்டு இது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வெறுமனையே நீங்கள் எடுத்து கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆயில் கேனு டெய்லியும் நம்ம வந்து அந்த எண்ணெய் கையோடு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா ஆயிலாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஃபுல்லாக தீந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கேன் வந்து கிளீன் பண்ண முடியும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா வந்து கிச்சன் மட்டும் க்ளீன் பொழுது இது போல் கோல்கேட் பவுட்ரு வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் இங்கே பாருங்கள் ஆயில் கேன் வந்து சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுச்சு அந்த எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆயில் கேன் மட்டும் இல்லைங்க இது போல் செராமிக் ஜாடி கண்ணாடி பாட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஏதாவது பொருள் வந்து உள்ளே போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா பொருள் தீந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து அதை வந்து கழுவிட்டுருப்போம் இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இது போல் இந்த கேல்கேட் பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும் பொழுது எப்படி புதுசாக இருக்குமோ அது போல் டக்குன்னு பழப்பழன்னு க்ளீன் ஆகிடும் பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ பாருங்கள் இந்த மேல் மூடியை நான் வந்து பவுட்ரை வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகி அந்த ஆயில் பசையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் டக்குன்னு க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் வாரம் ஒருக்கா கண்டிப்பாக சுத்தம் பண்ண வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி மிக்ஸிக்குள்ளே வந்து எப்படி நம்ம பார்த்து மொளவு இல்லைன்னா எல்லாம் அரைச்சோம்னாலும் இது போல் வந்து அதுக்குள்ளே வந்து லீக் ஆகிடும் ஃபஸ்ட்டு மிக்ஸியை வந்து க்ளீன் பொழுது இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸுக்கெல்லாம் இது போல் ஒரு செல டேப் வந்து ஒட்டி விட்டுருங்க செல டேப் வந்து ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து போயிடுச்சுன்னா மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடும் மறுபடியும் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சில வந்து ஒட்டி விட்டுட்டோம்னா அதுக்குள்ளே வந்து தண்ணி போகாது இப்போ பாருங்க இந்த கோல்கேட் பவுட்ரு வந்து மிக்சியில் எல்லா இடத்துலையும் இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி வந்து தொடிச்சு விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அது வந்து ஊறுட்டும் அது ஊறிக்கிட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் கோல்கேட் பவுட்ரு கூட தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து எடுத்து க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வந்து இருந்ததுன்னா இதை வந்து எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா மிக்ஸி வந்து பழப்பழனு சூப்பராக க்ளீனாகி வந்துடுங்க இப்போ பாருங்கள் மிக்ஸியோட வெளிப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் உள்ளேயும் அந்த ஜார் வந்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்திங்கன்னா மிக்ஸி வந்து நல்லா பளபளன்னு க்ளீன் ஆகிடும் கோல்கேட் பேஸ்ட்டும் வச்சும் கூட க்ளீன் பண்ணலாங்க பேஸ்ட்டை விட பவுடர் வந்து க்ளீனிங்க்கு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இது போல ஒரு ட்ரையான ஆன கிளாத் வந்து எடுத்து மிக்சியை வந்து புல்லா தொடங்க போது மிக்சி வந்து நல்ல பல பழனி கிளீன் ஆயிடுச்சு பாருங்க மிக்சியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி வச்ச அந்த செல வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செல டேப் ஒட்டிருந்த இடத்துலையும் அந்த ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா மிக்சி க்ளீனிங் வந்து முடிஞ்சுது கண்டிப்பாக மிக்ஸி க்ளீன் பண்ணும்பொழுது செலட் டேப் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்க இங்கே பாருங்கள் நான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஃப்ரீ மிக்ஸி இதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது போல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதால தான் மிக்சி வந்து எனக்கு வந்து இந்தளவுக்கு லைஃப் வந்து வந்திருக்கு அடுத்து நம்ம வீட்டில் டெய்லியுமே சுத்தம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கு தான் நான் வந்து டெய்லியுமே வந்து கண்டிப்பாக சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் சிங்க்கில் இது போல் கோல்கேட் பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த பல்லு விளக்குனா அந்த கோல்கேட் பவுடரில் வந்து எந்த மாதிரி ஒரு வாசனை வருமோ அது போல் ஒரு நல்ல வாசனை வந்து வருங்க நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் சிங்க்கு கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வந்து வச்சிருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டைநட் சிங்க்கு அப்படி இல்லைன்னா டைல்ஸில் ஓட்டின சிங்க்கெல்லாம் வந்து இது சரியாக வருமானு எனக்கு வந்து தெரியலை நான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வந்து இருக்கிறதால இதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் மற்ற சிங்க் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சிங்க் வந்து நல்ல பளபளன்னு பழனு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு சிங்க்கில் இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பவுடர் வந்து இது போல் சிங்க்கில் வந்து கொஞ்சமாக கொட்டி விட்டுறேன் கோல்கேட் பவுடரையே இது போல் கொட்டி வைக்கும் பொழுது அந்த பேட் ஸ்மெல் வந்து வராது இந்த பவுடர் வாசனை தான் வரும் இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஃப்ளாஸ்க்கு குழந்தைங்களுடைய வாட்டர் பாட்டில் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து வர மாதிரி இருந்தாலோ அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நம்ம காஃபியெல்லாம் வந்து அதில் ஊற்றி கொண்டுட்டு போயிருப்போம் இல்லைன்னா பால் வந்து ஊற்றி கொண்டுட்டு போயிருப்போம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த காஃபி வாசனை பால் வாசனை வந்து ஃப்ளாஸ்கில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இது போல் பவுடர் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளாஸ்க்கை குளிக்கி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா இருந்து அந்த மாதிரி வாசனை எல்லாம் எதுவும் வராது அந்த தண்ணியவே வச்சு நான் வந்து ஃப்ளாஸ்க்கு வெளியவும் க்ளீன் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி பேட்ஸ்மனில் எதுவும் வராது அது அதுவும் இல்லாமல் அந்த காஃபி வாசனை பால் வாசனையும் அந்த ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்காது குழந்தைங்களுடைய ஸ்கூல் வாட்டர் பாட்டில்லாம் வாரம் வார இது போல வந்து க்ளீன் பண்ணி பாருங்க அடுத்து எங்கள் வீட்டில் இது போல் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கெட் வந்து பெரிய பக்கெட் வந்து இருக்குதுங்க இது வந்து பாத்ரூம்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறதால அந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு பட்டு அந்த வட்டாக பட்டுருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த பக்கெட் உள்ளே வெளியே எல்லா பக்கமுமே இதே போல் தான் இருக்குது இதுக்குமே கோல்கேட் பவுடர் வந்து கொஞ்சமாக கொட்டிட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கெட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சோப்பு போட்டு பாத்திரம் வந்து கழுவி எடுப்போம் பார்த்தீங்களா அது போல் பக்கெட் வந்து நல்லா கழுவி எடுக்க போகிறேன் இது போல் வந்து வாரம் ஒர்க்காக செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கெட்டில் அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த திட்டு திட்டா பட்டிருக்குது பார்த்தீங்களா அது போல எல்லாம் படுறது இல்லை பக்கெட்டு வந்து நல்லா இருக்குது நீங்கள் வந்து பாத்ரூம்குள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் எல்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதுலேயும் வந்து இது போல அந்த சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு பட்டு திட்டு திட்டா இருந்ததுன்னா இதே சொல்யூஷன் வந்து பாத்ரூம்குள்ளே வந்து நீங்கள் இருக்கிற பைப்புக்கும் வச்சு க்ளீன் பண்ணீங்கன்னா பைப்பு வந்து நல்லா இன்ஸ்டண்டாக டக்குன்னு க்ளீன் ஆகி வந்துடும் அடுத்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை க்ளீன் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் அங்கே பாருங்கள் எண்ணெய் கையோட தலை அப்படியே கண்ணாடியில் வந்து தொட்டு தொட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து கண்ணாடியில் எல்லா இடத்துலையுமே அப்பியிருக்கு நான் அப்படியே எடிட் பண்ணாமல் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு இன்ஸ்டண்டாக டக்குன்னு க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள் வேறு எந்த பொருள் போட்டிங்கனாலும் இந்த அளவுக்கு டக்குன்னு வந்து க்ளீன் ஆகாது கண்ணாடி அங்கே பாருங்கள் நம்ம வந்து தேய்க்க தேக்கவே சூப்பராக க்ளீன் ஆகுது பார்த்திங்கன்னாவே தெரியும் கோல்கேட் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி இது போல் க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பேஸ்ட்டை விட எனக்கு வந்து பவுட்ரு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய அடுப்பு பாருங்கள் இதுக்கு மேலே அடுப்பு வந்து மோசமாக வச்சுருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணாமல் இருக்குது இது ஒரு நாலு நாளுக்கு மேலே இப்படியே வந்து க்ளீன் பண்ணாமையே விட்டுருந்தேன் வீடியோக்காகவே இந்த அழுக்கையே வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுச்சு இந்த பவுடர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும் பொழுது எவ்வளவு விடாப்பிடியான அழுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இது போல் வந்து தண்ணி வந்து தொளிச்சு விட்டுருங்க தண்ணி தொளிச்சு விட் கோல்கேட் பவுடர் எடுத்து இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும் பொழுது சூப்பராக ஆகி வந்துடும் அடுப்பு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம் அனிதா விஜயகுமார் ஹேமலதா ராஜிலக்ஷ்மி நஸ்ரீன் பானு எஸ் அனிதா சனவாஸ் ஹாசன் வரதராஜ் அன்பு சுதா பத்மா மாணிக்கம் சுமதீஸ் லைஃப் ஸ்டைல் சக்தி தேவி சரஸ்வதி ஏ ப்ரீத்தி ஜெயந்தி கார்த்திக் சச்சின் ஆறுமுகத்துடைய அம்மா ஜிவி அக்ஷயா ஆர் ராதிகா முத்துப்பேச்சி வெங்கட் ரகுபதி குட்டி நிசாஸ் ஆர் என் கேலக்சி பட்டு ராஜாதி நசரின் பானு எஸ் வித்யா பழனிசாமி ஹரிஷ்குமார் பவி பச்சமுத்து எங்கள் சமையல் உலகம் ஹஜரா காவ்யா மீனா ஷாலும் சாலு திவ்யா கணேசன் பூமணி பூமணி சங்கீதா செந்தில் லலிதா லலிதா சீனு வர்ஷா மோனிசா கிட்ஸ் பிபிடி சந்தோஷ் ருத்ரா லீலாவதி சுரேஷ் விடியல் தங்கவேல் சி யுவராஜ் டி பிரியங்கா வினோதா நிர்மலா எஸ் ஹரிபிரசாத் ரீனா எஸ்பின் பானு கீதா எஸ் சந்தோஷ்கான் தங்கம் தமிழ் சாந்தி கிரிஜா யஸ்வந்தா நசீரா சாமில் ஜே செந்தில்நாதன் மகேஸ்வரி எம் கலைசெல்வி செல்வி அகல்யா பாப்பா பரமேஸ்வரி எம் கற்பகம் பிரகாஷ் குக்கிங் ஜுவைரியா தீபா ஜானகிராம் சரவணன் பெருமாள் செந்தில் கே உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாய் எல்லாம் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஹாய் சொல்லிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து ஒரு முறை இந்த கோல்கேட் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு முறை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அடுப்பு வந்து அந்தளவுக்கு க்ளீனிங் வந்து இல்லாத இருந்ததால் நான் வந்து ரெண்டு டைம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு உங்கள் அடுப்பு வந்து க்ளீனாக இருந்ததுன்னா ஒரு முறை க்ளீன் சூப்பரா சூப்பராக க்ளீனாகி வந்துடும் இப்போ பாருங்க அடுப்பு வந்து இருந்து வாங்கும் பொழுது எப்படி புதுசாக இருந்ததோ பள்ள பள்ளப்பள்ளனும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு கிளாஸ் டாப் அடுப்பு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் இதே போல் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் அடுப்பும் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்